மழையை மிக அபூர்வமாக பார்க்கும் பாலைவன நாடான ஐக்கிய அரபு அமீரகத்தில் செயற்கை மழை திட்டத்தால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. விமான நிலையம் உட்பட பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மேற்காசியாவில் உள்ள வளைகுடா நாடுகளில் பெரும்பாலான பகுதிகள் பாலைவனமாக உள்ளன. எண்ணெய் வளம் அதிகம் உள்ள இந்த நாடுகளில் மழை என்பது மிகவும் அபூர்வமாக குளிர்காலத்தில் ஒரு சில நாட்களில் மட்டும் பெய்யும். பஹ்ரைன், கத்தார், சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் வாயிலாக தண்ணீரை பெற்று வருகின்றன. நிலத்தடி நீரை தக்க வைப்பதற்காக மேக விதைப்பு முறை திட்டத்தின்படி குறிப்பிட்ட ரசாயன பொருட்களை மேகத்தில் தூவுதன் வாயிலாக மழையை பெறுகின்றன. சில தினங்களுக்கு முன்பு செயற்கை மழையை பெய்விக்கும் முயற்சியை மேற்கொண்ட நிலையில் கடந்த 16 பெரும் புயல் வீசியது. இதன் காரணமாக கனமழை பெய்தது. குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஓராண்டில் 9.47 சென்டிமீட்டர் மழையே பெய்யும் நிலையில் ஒரே நாளில் 14.2 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தது. இதன் காரணமாக பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. உலகின் மிகவும் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றான துபாய் விமான நிலையம் மூடப்பட்டது. செயற்கை மழை முயற்சிதான் இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. எப்போதாவதுதான் மழை பெய்யும் என்பதால் அங்கு மழைநீர் வடிகால் வசதிகள் இல்லை. இதன் காரணமாக பல பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.